Fraction of population is the relation between delta, epsilon and E. E is the shifting operator. இது நாம் என்ன சொல்லுவோம் டெல்டா தென் இதை நம்ம எப்படி படிப்போம் இல்லையா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் ஸோ டெல்டா இது கூட வந்து நம்ம வந்து ஃபார்முலா எடுக்கலாம் இந்த டெல்டா எப்போ பேசினுடைய ஃபார்முலா என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் அடுத்த பாயிண்ட் அதே மாதிரி ஷிஃப்டிங் ஆஃப் எஃப்எக்ஸ் எஃப் ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆயிடும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடும் எஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் இதுதான் வந்து பேசிக்கான ஃபார்முலா இப்போ கன்சிடர் எக்ஸஸ் இந்த எக்ஸஸ்ல டெல்டெக்ஸ் போட்டுட்டு கூட எஃப் எக்ஸ் போட்டுக்க இதுல டெல் ஆஃப் எஃப் எக்ஸ் இது என்ன ஃபார்முலா இருக்கான் எஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் இந்த சம் ஃபுல்லாகவே இந்த மூணு ப்ராப்பர்ட்டிலையுமே எஃப் எக்ஸ் வந்து லாஸ்ட்ல கேன்சல் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பேசிக்கான பண்பு திஸ் இஸ் நத்திங் பட் இ ஆஃப் எஃப் கரெக்டா இன்னா என்ன சிஃப்டிங் எஃப் எக்ஸ் ஷிஃப்ட் பண்ண என்ன ஆகணும் எஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகுது இப்போ எக்ஸ்னுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எக்ஸ் பிளஸ் ஹெச் இப்போ இந்த ரவுண்ட் பண்ணதை இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும் பை டெஃபினிஷன் மைனஸ் எஃப் எக்ஸ் டேக் எஃப் எக்ஸ் காமன் ஸோ திஸ் இஸ் இ மைனஸ் ஒன்னு போட்டு டெல் எஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் அடுத்த பாயிண்ட் இப்போ இ வந்து உள்ள எடுத்துப்போம் ஸோ இ ஆஃப் எஃப் எக்ஸ் பிளஸ் மைனஸ் இ ஆஃப் மைனஸ் அடுத்த பாயிண்ட் இல்லை இ ஆஃப் எஃப் எக்ஸ் இ வந்து தனித்தனியாக கொண்டு போயிடலாம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்னா என்ன சொல்லிருக்கலாம் ஃபிஃப்டி அப்போ ஃபிஃப்டின்னா இதனுடைய ஷிஃப்டிங் என்ன வரும் எக்ஸ் பிளஸ் டூ ஹெச்ஆர் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹெச் இது ஷிஃப்ட் ஆனால் என்ன ஆகும் எக்ஸ் பிளஸ் டூ ஹெச் எக்ஸ் பிளஸ் டூ இ போடுறது எஃப் எக்ஸ் பிளஸ் டூ ஹெச் மைனஸ் எஃப் எக்ஸ் ஷிஃப்ட் ஆனால் என்ன ஆகும் எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி மாறும் ஸோ எஃப் எக்ஸ் பிளஸ் என்ன அப்போ திஸ் இஸ் எஃப் டெல் ஆஃப் எஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எஃப் எக்ஸ் அப்படின்னாவே டெல் ஆஃப் எஃப் எக்ஸ் என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் அடுத்த பாயிண்ட் அதே மாதிரி இங்கே ஒன் ஹெச் இருக்கவே டூ ஹெச் இருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன் ஹெச் இருக்கும் அப்போ திஸ் இஸ் டெல் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் திஸ் இஸ் இந்த டெல்ல மாற்றிப்பாரு இ ஆஃப் எஃப் எக்ஸ் ஆர் என்ன டெல் எஃப் ஏற்கனவே சொன்னேன் இது இது கேன்சல் ஆகணும் ஸோ நீ எக்ஸாம் செய்யறப்போ அந்த கேன்சல் ஆகிற மாதிரி அந்த ஸ்டெப்பை வந்து பார்க்கணும் ஸோ டெல் ஈ என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த எப்ளாவும் டெல்டாவும் போடுறப்போ கேன்சலாக போடணும் ஸோ இப்படி போடுறப்போ எப்படி போடணும் டெல்டா இப்படி போடுறப்போ என்ன சொல்லணும் நெப்ளா அப்படின்னு சொல்லி சொல்லணும் நெப்ளா அப்படின்னா ப்ரீவியஸாக வரும் இது வந்து
previous வரும் இது வந்து next அப்படினு சொல்லி வரும் அப்ப இதனுடைய by definition இதனுடைய by definition என்ன f of x minus f of x minus x suppose இங்க x இருக்கு இது x plus x இது வந்து x minus x இது இந்த இரண்டையும் கம்பேர் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் டெல்டான்னு கிடைக்கும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப என்ன கிடைக்கும் டெல்டா நெப்ரான் கிடைக்கும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ e இருக்கும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ e இன்வர்ஸ்னு சொல்லி வரும் So that is equal to இங்க f of x f of x அப்படின்னு சொல்லி வரணும் இல்லையா So this is nothing but e of f of x என்ன இது எப்படி இந்த மாதிரி எழுதுவோம் இது பை டெஃபினிஷன் e of f of x அப்படின்னா x plus h இது வந்து ஃபார்வர்டா போகுது e இன்வர்ஸ் ஆஃப் f of x அப்படின்னா இந்த பக்கம் வரும் x minus h தான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சைடு வரப்ப e இன்வர்ஸ் அந்த சைடு வரப்போ e plus இங்க மைனஸ் வருதுனா இந்த f of x எழுதிட்டு இந்த காமன் எழுதும் ஸோ 1 minus e இன்வர்ஸ் இது கேன்சல் ஆயிடுச்சு ஒன் மைனஸ் இ என்பது ஒன் பை இ அப்படின்னு இது அடுத்த மனசில என்ன வரும் இ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இ மைனஸ் ஒன் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு நெப்ளா ஸோ இந்த ஆன்சர் பண்ணி தவறேன் இந்த இடத்துல நெப்ளா ஈக்குவல் டு இ மைனஸ் ஒன் பை இ